பெயர்ச்சி பலன்கள் கடக ராசி அதாவது 15/11/2020 தமிழுக்கு சார்புடை வருடம் ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி இதுவரை தனுசு ராசியில் இருந்த குரு இப்போது மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இங்கே குரு பகவான் நீச பலனை அடைவார் அதாவது ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு அப்ப 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்தா அது சகட யோகம்னு சொல்றோம் இப்ப 7ஆம் இடத்தில் அமர்வது கஜரி யோகம்னு சொல்றோம் அப்ப சகட இருந்தா நறுமணம் தனுசு மீனம் நண்டுகண்ணி தரமுடன் சசியே நெற்றி தீர்க்கமாம் சகட தோஷம் சொல்றோம் அதாவது வண்டி சக்கரம் போல் வாழ்க்கை மாறி மாறி வந்துட்டு ஒரு நாள் சுகம் மறுநாள் கஷ்டம் ஒரு நாள் செலவு மறுநாள் வரவு இப்படி மாறி மாறி வந்ததுதான் சகடன்னு சொல்றோம் இப்ப இந்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கஜரி யோகத்தை கொடுக்கிறார் அப்ப ராசியை குரு பார்க்கும் பொழுது ராசி வலுவடைகிறது ராசி வலுவாக இருந்தால் உடல்நலம் தெளிவாக இருக்கும் ஆயுள் நல்லா இருக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அகலும் வைத்திய செலவுகள் குறையும் மன தெளிவா இருக்கும் அதனால ராசி வலுவாக இருந்தாலே குரு பார்வை செய்கிறார் அப்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய இருந்தாலும் இவர் குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது கஜரி யோகத்தில் அமர்ந்து இருப்பது அப்ப எதனையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப கஜரி யோகம் என்றாலே யானையை போல் அப்படிங்கிற மாதிரி அப்ப கஜரின்னா யானை அப்ப யானையை போல் எதையும் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் அமைகிறது அப்ப இதுவரை இருந்த பிரச்சனைகள் அவர்களும் பிள்ளைகள் சொற்படி கேட்பார்கள் குடும்பத்தில் வருமானம் கூடும் கஷ்டங்கள் விலகும் தொந்தரவுகள் நீங்கும் பெரியவர்களாக இருந்த வைத்திய செலவு குறையும் சிறு பிள்ளைகளுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கும் அதனால இந்த குரு பெயர்ச்சியால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த ஒரு நற்பலனை அடையலாம் இந்த குரு பெயர்ச்சியால பொதுவாக 6ஆம் இடத்துல கடன் 6ஆம் ராசியாதிபதியோட 6ஆம் அதிபதி வலுவா இருந்தா கடன் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறோம் அப்ப கொடுத்ததை வாங்க முடியாது வாங்கினதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தது இப்ப அந்த நிலைகள் மாறி இப்ப கடன் பிரச்சனை குறையும் வருமானங்கள் கூடும் செலவுகள் அதிக செலவுகள் ஓரளவுக்கு வந்தாலும் வருமானங்கள் கூடும் அதனால இந்த வருமானம் குடும்ப ஒற்றுமை எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில சார்பாகும் அடுத்து அப்ப ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பார்க்கும் இடம் சிறப்படையும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் அப்ப 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியஸ்தானம் சொல்றோம் இந்த தைரியஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதரர்கள் ஒற்றுமை உண்டாகும் சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் ஆயுள் அதிகரிக்கும் ஏன்னா ஆயுள் ஸ்தானம் கூட அதாவது 3க்கு 8க்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமும் குரு பார்வை செய்வதனால ஆயுளும் சிறப்பாக இருக்கும் அப்ப இது வரைக்கும் வைத்திய செலவுகள் நல்ல சங்கடத்துல இருந்தவங்க இந்த ஆயுளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது அப்ப 3ஆம் இடம் வலுவாரு அப்ப 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு சுக்கரனுடைய வீடு அப்ப சுக்கரஸ்தானத்துல பார்க்கும்போது வீடு மனைகள் அதாவது ராசிக்கு 4ஆம் இடம் என்பது இது சுக்கரனுடைய வீடு அப்ப குரு பார்வையர் என்னன்னா தாயாருடைய உடலத்துல சற்று கவனமா இருக்கணும் வண்டி வாகன சேர்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அப்ப புதிய வாகனம் வாங்கலாமன்னா வாங்கலாம் ஏன்னா ராசியை உடன் பார்த்து ராசியை கிரகங்கள் பார்ப்பதும் தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது அதனால தாராளமாக வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு பவர் உண்டு பழைய வாகனங்களை மாத்திக்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை காக்கணும் தாயாரினுடைய உடல்நலத்துல சற்று கவனமா இருக்கணும் தாயாதி வர்க்கங்களோட எதிலையும் கவனமா பேசணும் அப்ப கல்வி பெறுவோர் அதாவது உயர்கல்வி பெறுவோர் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம் விடுபட்ட கல்வியும் தாராளமா தொடங்கலாம் கல்வியில் பலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவ செவ்வாய் பகவானுடைய வீடு அப்ப செவ்வாய் பொதுவாகவே நல்ல இடத்தில் இருப்பார் அப்ப 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலே மாமன் வர்க்கம் பலம் உண்டு மாமனால் லாபம் உண்டு தாயாதி வர்க்கத்துல சில சங்கடங்கள் இருந்தாலும் மாமன் வர்க்கம் சிறப்பா இருப்பாங்க பூர்வ புண்ணிய பலன் உண்டு அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் இடமாற்றத்தை கொடுத்தாலும்
பொதுவாக இடமாற்றத்தை கொடுக்கும்னு சொல்வாங்க. அதாவது ஏழாம் இடத்துல குரு அமர்ந்தா இடமாற்றங்களை கொடுப்பதற்கான போர் உண்டு. அப்ப இடமாறி உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும். அப்ப இதுவரைக்கும் உத்தர ஸ்தானத்துல அமைப்புல இருந்ததுனால உத்தர ஸ்தானாதிபதி என்பதுன்ற குழந்தை பேருக்காக எதிர்பார்த்தவர்கள், குழந்தை பேரு கிடைக்காமல் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியால கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான வைத்திய செலவுகள் குறையும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண்பிள்ளை பெற்ற எதிர்பார்ப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் அதற்கான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஆறுல சனி இருக்க எதிரிய வெல்லலாம், எதிர்ப்புகள் ஓரளவுக்கு அகலும். இதுவரை எதிர்ப்பாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். இப்ப ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி, இந்த அமைப்பு கொண்ட ஸ்தானாதிபதி. இப்ப ஆறுல சதுர சனி இருப்பது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கடங்கச்சி பிரச்சனைகள் குறையும், கஷ்டங்கள் விலகும். அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த பலன் என்றே சொல்லலாம். அப்ப ஆயுள் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். அப்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராசிநாதனும் குருவும் அமர்ந்திருந்தாங்க. அப்ப இதுவரை தர திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். காதல் திருமணம் செய்வார் அவர் காதல் வெற்றியடையும். கலப்பு திருமணம் செய்வார் வெற்றியடையும். இதுவரை தடைப்பட்ட திருமணங்கள் இந்த குரு பயிற்சி பிறகு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. அப்ப ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானம். அப்ப நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தொழில் பார்ட்னர் போன்ற விஷயங்கள்ல தாராளமாக தொடங்கலாம். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். அப்ப தொழிற்சாராதிபதி என்று சொல்பவர் சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் தொடர்புடையதனால தொழிலால் லாபங்கள் ஏற்படும். பொதுவாகவே சனி ஆறாம் இடம் இருப்பது யோகம்தான். அவர் எட்டாம் இடத்துக்குரியவரும் ஆறாம் இடத்துல அமர்வது என்பது அப்ப தொழிலால் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கெட்டவன் கிட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றான். அதனால இந்த சனியாலும் யோகத்தை பெறுகொண்டு அப்ப சனி பெயர்ச்சியானாலும் யோகமா அப்படின்னா அப்ப நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தொழில இருந்த பிரச்சனைகள் அகன்று அப்ப தொழில் லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தவர்கள் இருந்த பிரச்சனைகள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் மாறும். ஏன்னா உத்தியோகத்தில் இருந்த தடைகளை விலகும். உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தவர்கள் அதற்கான முயற்சியை தாராளமாக செய்யலாம். இப்ப உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா குரு ராசியை பார்க்கும் போது அப்ப கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, வெளிப்பயணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் இந்த ராசி இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னால சிறப்பாக நடக்கும். அதே நேரத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பலமுடன் இருப்பார். அப்ப லாபங்கள் கூடும், வருமானங்கள் பெருகும், பிரச்சனைகள் அகலும், இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கும். அப்ப தொழில உத்தியோகத்துல திருமண விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாகவே நடக்கும். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த குரு பலம் எழுந்திருந்தாலும் அல்லது குருமகா திசை நடப்பில் இருந்தாலும், அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் குரு பகவானை வழிபடுவது ஒரு சிறந்த பலனை தரும். இந்த குரு பகவானுடைய ஆலயம் சொல்லும் பொழுது இது ஆலங்குடி, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சென்று 16 நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவித்து இந்த குரு பகவானை வழிபட, இந்த குரு வந்து பலமிழந்திருந்தவர்களுக்கு இந்த குருவால் யோகம் பெறுவதற்கான பவர் உண்டு. அதன் பிறகு இவர்கள் அதாவது தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு அருகில் கும்பகோண சாலையில் இருக்கிற தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது சிவனே வசிஷ்டேஸ்வரம் அமர்ந்த தென்குடி திட்டத்தலம் அப்படின்ற அந்த தலத்துக்கும் சென்று குரு பகவானை வழிபட இவர்கள் பிரச்சனையில் அகலும். இந்த குரு பகவானுடைய தோஷங்கள் நீங்க, இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனால அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க. இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய தோஷங்கள் நீங்கணும்னா திருச்செந்தூர் சென்று வர இவருடைய அந்த குரு தோஷங்கள் என்பது விலகும். சித்தர்களுடைய ஜீவசமாதி, மகான்களுடைய ஜீவசமாதி இதெல்லாம் சென்று இந்த குரு பகவானுக்கு, குரு பகவான் அதாவது குருவை வழிபட இவர்களுடைய இந்த குரு பலமிழந்த இருந்தவர்களுக்கு இந்த குருவால் யோகம் பெறுவதற்கான பவர் உண்டு. நன்றி.